திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மையூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடையின் சுவரில் துளையிட்டு 40,000 ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்களை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடையின் விற்பனையாளர் கிருஷ்ணன் என்பவர் இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். காலை வந்து பார்த்தபோது கடையின் பக்கவாட்டு சுவர் துளையிடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பாட்டில்களை கணக்கு பார்த்தபோது சுமார் 40,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.